கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்து அண்மையில் அகாதம் அடைந்த திரு சம்பந்தன் அவர்களை பற்றி நான் ஒரு வாழ்த்துக்கள் கூறுவேன் என்று சொன்னால் அநேகர் ஆச்சரியத்துடன் பார்ப்பீர்கள். எனக்கும் திருவாளர் சம்பந்தன் அவர்களுக்கு இருந்த உறவு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள். அவர் ஒன்றாக நாங்கள் வேலை செய்தோம். தமிழர்களை கூட்டணியை அமைத்து பொழுது அவர் இல்லாவிட்டாலும் தமிழர்களை கூட்டணி அமைக்கப்பட்டு ஒரு சில நாட்களில் எங்களுடன் வந்து அவர் இணைந்து கொண்டார். தந்தை செல்லாவுக்கு பெரிய மதிப்பு கொடுத்து வந்தவர். தந்தை செல்லாவினுடைய லட்சியத்தில் தான் தான் போராடன் என்று தைரியமாக அடித்து சொல்லி வந்தவர். இதை யாரும் மறக்க முடியாது. நான் இதை அங்கீகரிக்கிறேன், இதை உறுதிப்படுத்துகிறேன். ஆனால் என் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய நாட்டிலே போராண்மையும் பதவியாக சேர்ந்தான் எங்களுடைய நாட்டு மக்களை அழித்து கொள்ள தலைவர்கள் நல்லா தான் இருந்தார்கள். தலைவர்களுக்கு போன்ற விசுவாசமான பற்று பாதத்தோடு எங்களுடைய சில தலைவர்கள் நடக்காமையால் எல்லாம் தங்களுடைய நன்மை பார்த்தார்கள். ஒரு நாடு ஒரு நாட்டை வாழ்ந்த மக்கள் ஒரு இனம் இந்த இனத்தினுடைய நன்மை பெறி யாரும் செய்யவில்லை. அந்த நன்மையை திருவாளர் சம்பந்தர் செய்தார். அந்த குரல் நானும் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் வேறுபாடு 2004 ஆம் ஆண்டு மக்கள் ஆணை விட்டிருந்தவர்கள் தராக்கி கொண்டவர்களுடைய முயற்சியால் கூட்டணி அமைந்தவர்களுடைய பிறப்புகளின் பின் புதுப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்த முயற்சிக்கு திருவள்ள சம்பந்தர் அவர்கள் வந்து ஒத்துழைத்து கொடுத்து தான் இந்த இயங்கி வந்தது. ஏதோ துரதிர்ஷ்டமாக எங்களுடைய தலைவர்கள் என்ன அகிம்சா முத்திகள் காந்தியோடு ஒப்பிட்டு பேசப்பட்டு வந்த தலைவர் கடைசியாக சிலருடைய யாரையும் குரல் கொடுக்க யாரையும் கொடுக்க முடியாது. அந்த காந்தியினுடைய வழியிலிருந்து அவர் சென்றதை ஒரு வகையிலே மாசுபடுத்தி என்றால் நான் கூறுவேன். அது யாரும் ஒன்றுமே கோரிக்க முடியாது. இது நடந்த உண்மை. என்னை பொறுத்தவரை சம்பந்தனுடைய நல்லது செல்வாரை நல்ல பேச்சாளன் நல்ல எழுத்தாளன் கூட என்ன பேச்சை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனையோ வந்து சம்பந்தம் சேர்ந்து எடுத்த முயற்சியாக துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு எல்லாரும் நானும் அந்நியும் தலைவன் வந்து போட்டி விடுறதால இன்றைக்கு நிலைமை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுகிறது. ஆகவே நான் மிகவும் பணிவாக சொல்லக்கூடியது தயசு தந்தை செல்லா ஜிஇபி நம்பரம் சொந்தமான் போன்ற தலைவர்களே நம்பிக்கை வைத்திருந்த மக்கள் தமிழ் மக்கள் ஆகிய நீங்கள் மீண்டும் அந்த தலைமை அவர்களோட தலைமையேற்று தமிழ்மொழி கூட்டணியை நீங்கள் வந்து பரிமளிக்க வேண்டும். எனக்கும் சம்பந்தனுக்கும் கனகாலம் இல்லை வித்தியாசம். ஒரு 3 மாத வித்தியாசத்தை தான் 4 மாத வித்தியாசத்தை பிறந்தார்கள். நான் என்னுடைய வாழ்வை முடிய போகின்றது என்றது சம்பந்தன் அவர்களுடைய அந்த மரண செய்தி எனக்கு உறுத்திருக்கிறது. இனியும் நாங்கள் மற முடியாது. இனியும் எம்மா எம்மை யாரும் அமற்ற முடியாது. எல்லோரும் பாருங்கள், தந்தை செல்வனுடைய ஆரம்பித்து வைத்த தமிழ்நாடு கூட்டணியை ஒன்று சேர்ந்து எங்களுடைய இணைப்பெரிய தீர்வுக்கு வழிகாணுவோம். அந்த நாட்டு இந்த நாட்டு மக்கள் அதற்கு தயாராக இருக்கின்றனர் என்று நான் சொல்லி தெரிவிப்புகிறேன். தந்தை செல்லார் இன்றைய தமிழக கட்சியை இப்படி சிறந்த பேரை பாய்த்து வந்தாலும் அது முறைப்படி அறிவிக்கப்பட்டவர்கள் அல்ல. அது தமிழர்களுடைய கூட்டணி தந்தையாக உருவாக்கப்பட்ட தமிழர்களுடைய கூட்டணியை மாசுபடுத்த கொண்டு வரப்படுறார்கள் தான் என்னுடைய கருத்து. இதற்கு பாவம் திரு சம்பந்தன் அவர்கள் எத்தனையோ தியாகங்களை செய்து அவருடைய தியாகம் பலனைக்காக அவர்கள் விரைவிலே என்னுயிருக்கும் விலை அவர் கண்ட லட்சியத்தை தந்தை செல்வ உருவாக்கிய கட்சியில் நான் வளர்ந்திருப்பேன். உங்களுடைய அனைவருடைய ஆதரவை நீங்கள் இனிமேல் நம்பிக்கை வைப்பீர்களாக இருந்தால் நான் ஆசையில் இல்லை. இனப்பெற்றினுடைய சீரின் அவசியத்தை அறிந்து நான் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றவருடைய கட்சியில் சேர்ந்து அதை வளர்த்திருக்க அந்த ஆவலாக பூர்த்தி வேண்டும் என்ற நாள் மிக விரைவில் வரும் என நினைக்கின்றேன். அவருக்கும் அவருடைய மனைவி மக்களுக்கும் என்னுடைய அனுபவங்கள் அவருடைய அன்போடு நினைத்து வந்த சகோதர மக்களுக்கும் அனுபவங்கள் அவர் ஆற்றிய தொண்டு பாராட்டக்கூடியவை. அதே மாதிரி அதையும் மறக்க முடியாது. சில சில சமயம் எங்கேயும் தப்பு தொண்டை நடப்பது உண்டு. ஆனால் சம்பந்தனுடைய அந்த அபிலாஷங்கள் நிறைவேறுவதற்கு
வேறு சக்திகள் இடம் கொடுக்கவில்லை என்றான் நான்.